மடிக்க முடியவில்லை. அவருக்கு கொடுத்த வரம் தான் என்ன? கொடுத்த வரம் அவருக்கு எப்படி வர கொடுத்த? அவர்கள் டெல்லி கோட்டை, இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, இந்த மூன்று கோட்டையும் ஒரே கோட்டில் நேர்புறமாக நிற்கும் பொழுதுதான் ஒருவரால இந்த சிவபெருமானன் ஒரே பானத்தால் மடிய வேண்டும் என்று வரத்தை கொடுத்தோம். வரத்தை கொடுத்தாச்சு. மூன்று பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில சுத்துவாங்க. ஆயிரம் ஆண்டுகள் ஆனால் ஒரு தினம் இவங்க மூன்று பேரும் ஓரிடத்தில் கூடும் பொழுது இவன் பெருமானாகப்பட்ட எம்பெருமான் அந்த ஈஸ்வரனுடைய ஒரே பாடத்தினால் ஒரே மூன்று பேரும் அழிய வேண்டும் என்ற வரத்தை பெற்றவர்கள் இப்படி வரம் கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்தா நாம எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? எல்லாம் கொண்டாடப்பட்டான். நாம் வேண்டுவோம். கைலங்கிரியில் இருக்கிற சிவபெருமான் இப்படி சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் கொண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் நீ பூரா பேச்சு ஒரு போடு போட்டு போட்டு விட்டு நடந்துக்கலாம். ரத்த வந்து எடுத்து செத்து போயிருக்க பூரா காட்சி வசூல் பண்ணிக்கிட்டு பையன் தூக்கிட்டு ஓட்டம் போலீஸ் கட்டுவான். பாம்பாட்டியா பின்ன பாம்பு காட்டுற பாம்பு காட்டுறதுக்கிட்டே வேலை கட்டிக்கிட்டு பதினோரு மணிக்கு நீ தரது இல்ல பாத்தேன். யாரு சொல்றேன்? யாரு என்ன அதாவது அசுரனாகப்பட்டவர் மூன்று பேர் சரி எங்களால மடித்து சித்திரவதை செய்து இப்ப சிறையில் வைத்தனால் நேர்மலையில் பயந்துகிட்டு ஏதோ செய்து பார்த்தா எங்களால முடியல. சர்வேஸ்வரா உங்களை நாடி வந்தாலாவது எங்களை அடிமை நீக்குவா என்று வந்திருக்கிறோம். ஆமா பிரமா லட்சுமி எப்படி வர கொடுத்தாயோ அப்படி எல்லாம் சொல்லிவிடு. அந்த மூன்று பேர் யாரு? அவருக்கு வர கொடுத்தது யாரு? அதாவது தாரகாசூரனுடைய மக்கமா. சரி தாரகாசூரனுடைய மகன் மூன்று பேர். சரி தாரகாசன், கமலேசன், வித்தியுன் மாலி என்று சொல்லக்கூடிய மூன்று பிள்ளைகள். சரி அவங்க எல்லாம் பிரம்மணத்துல வரத்தை பெற்று அதாவது மூன்று உலகங்களை உண்டாக்கி எங்கே போய் சென்று அந்த ஊர் மேல வந்தாலும் எல்லாம் செத்து போயிடுறாங்க. அக்கிரமம் படைத்தவர்கள் தேவர்களை அடிமையாக்கிட்டாங்க. இவர்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து
ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று கொடுக்கின்ற பொழுது ஒரே பாடத்தால் மூன்று உலகம் அழிந்து நாங்களும் சாக வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படியா? அதனால அது சர்வேஸ்வரா உங்களால் மட்டும்தான் முடியுமா? அம்மா அப்பா கணவராகப்பட்டவருடைய திரு அருளால உன்னுடைய பானத்தின் நுனியில் அவர் அமர்ந்து கொள்வார். அதனால நீ வெற்றி பெறுவாயாக. எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா நாங்க பக்கத்துல இருக்கோம். அந்த அசுரர்கள் இப்பொழுது எங்க இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஆகட்டும், வாங்கலாம்.